பார்த்தீங்கன்னா சினிமாவில் நடிக்கிற நடிகையில காட்சி வராங்க இதுக்கு சினிமாவும் ஒரு முக்கிய காரணமா இருக்கு நடிகைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம வெறும் பாடல்களையும் காதல் காட்சிகளையும் மட்டுமே பல நடிகைகள் நடிச்சுட்டு வர்றாங்க இதனாலேயே என்னவோ சினிமாவில் நடிக்கிற பல நடிகைகள் பார்த்தீங்கன்னா பொது இடங்கள்ல பல சிரமங்களை சந்திச்சிருக்காங்க அந்த வகையில் பொது இடங்கள்ல தர்ம சங்கடத்துக்கு ஆளான நடிகைகள் யார் யார் அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம் நம்ம லிஸ்ட்டில் முதலாவது இருக்க நடிகை யாருன்னு பார்த்தீங்கன்னா சமந்தா தமிழ் தெலுங்கு அப்படின்னு பல படங்கள் நடிச்சுட்டு வர சமந்தா பார்த்தீங்கன்னா ஒரு முன்னணி ஹீரோயினாக இருந்துட்டு வராங்க இவங்க படங்களில் நடிக்கிறது மட்டும் இல்லாமல் பல கடை திறப்பு விழா போன்ற நிகழ்ச்சிகளையும் பங்கெடுத்துக்கிறாங்க அந்த வகையில் சமீபத்தில் இவங்க மதுரையில் இருக்க ஒரு கடை திறப்பு விழா நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட போது பல பேர் பார்த்தீங்கன்னா சமந்தா கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணியிருக்காங்க இதனால் சமந்தா பார்த்தீங்கன்னா பயத்தில் காதை பொத்திக்கிட்டு கத்துற ஃபோட்டோஸ் எல்லாம் சோசியல் மீடியாக்கில் ரொம்பவுமே வைரலாக பரவிச்சு இதே மாதிரி தான் சமந்தா ஆந்திராவிலேயும் இந்த மாதிரி சிரமங்களை சந்திச்சிருக்காங்க சினிமாவில் கவர்ச்சி காட்டி நடிக்கிறதுனால பொது இடங்களில் பார்த்தா கூட எல்லாம் அதே மாதிரி தான் பார்த்துட்டு வராங்க அப்படின்றது இடையே சம்பந்தாவோட அப்போதைக்கு வருத்தமாக இருந்துச்சு இதே மாதிரி தான் பிரேமம் திரைப்படத்தில் அறிமுகமான செபாஸ்டின் சபாஸ்டின் தமிழில் விஜய் சேதுபதி கூட சேர்ந்து பல படங்கள் நடிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம வளர்ந்து வரும் ஹீரோயினா இருந்துட்டு வராங்க இவங்களும் சில சர்ச்சைகளை சிக்கினாங்க ஒரு பட ப்ரொமோஷனுக்காக இவங்க போட்டிருந்த ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாக்கில் அதிக விவாதத்துக்கு உள்ளாச்சு இதனால ரொம்பவுமே அப்செட் ஆனாங்க மடோடோ செபாஸ்டின் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னு பார்த்தீங்கன்னா படத்துல நடிக்கும் போது போது நாங்க கேமரா முன்னாடி நடிக்கிறோம் ஆனா பொது நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டாங்க கூட இவங்க தொடர்ந்து கேமரா மூலமா படம் எடுக்கிறாங்க அப்படின்னு ரொம்பவுமே ஆதங்கப்பட்டாங்க மடனோ செபஸ்டின் அடுத்ததா பாத்தீங்கன்னா நடிகை காஜல் அகர்வால் காஜல் அகர்வாலும் பாத்தீங்கன்னா பட ப்ரொமோஷனுக்காக போட்டிருந்த ட்ரெஸ்ஸுக்காக ரொம்பவுமே விமர்சனத்துக்கு உள்ளானாங்க அது மட்டும் இல்லாம சோசியல் மீடியாக்கள் அந்த போட்டோஸ் எல்லாம் ரொம்பவுமே வைரல் ஆச்சு இதே தான் நடிகர் ஜீவா கூட ஷூட்டிங் ஸ்பாட்ல பாத்தீங்கன்னா ஒரு போட்டோ எடுக்கிறதுக்காக அவங்க குதிச்ச போது அவங்க ஆடை விலகி ரொம்பவுமே அந்த வீடியோ பாத்தீங்கன்னா ரொம்பவுமே வைரல் ஆச்சு அப்படின்றது குறிப்பிடத்தக்கது இதே மாதிரி தான் நடிகை சில்பா சிட்டி பாத்தீங்கன்னா டிக்டாக் வீடியோவுக்காக ஒரு மலை பிரதேசத்தில் அவங்க வீடியோ எடுத்துட்டு இருந்தாங்க அப்ப எதிர்பாராம அடிச்ச காற்றுனால அவங்களோட ஆடை விழுகிற வீடியோ பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலா பரவிச்சு நடிகை சில்பா சிட்டி பாத்தீங்கன்னா அந்த வைரலான வீடியோ பத்தி அவங்க எதுவுமே கண்டுக்கல அப்படின்றது குறிப்பிடத்தக்கது இதே மாதிரிதான் நடிகை கீர்த்தி சுரேஷன் பாத்தீங்கன்னா தொடரி படத்துல நடிக்கும்போது பாட்டுல அவங்க டான்ஸ் ஆடும்போதும் பாத்தீங்கன்னா எதிர்பாராமல் வலிக்கு விழுந்துட்டாங்க அந்த வீடியோ பாத்தீங்கன்னா சோசியல் மீடியாக்கில் ரொம்பவே வைரலான உடனே அதை வச்சு பல பேர் அவங்களை கிண்டல் பண்ண ஆரம்பிச்சாங்க இதே மாதிரி தான் நடிகை சுருதிகாசன் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் ஒரு விழாவில் போது எதிர்ச்சியாக அவங்க ஆடை விழுகுன ஃபோட்டோஸ் மற்றும் வீடியோ பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாக்கில் ரொம்பவுமே வைரல் ஆச்சு நடிகை சுருதிகாசன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க கண்டுக்கவே மாட்டாங்க யார் என்ன சொன்னாலும் அவங்களோட இஷ்டப்படி தான் வாழ்வாங்க அப்படின்றது நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் அடுத்ததான் நம்ம லிஸ்ட்டில் இருக்கவங்க நடிகை தமன்னா பாகுபலி திரைப்படத்து மூலமாக ரொம்பவுமே பிரபலமான தமன்னா பார்த்தீங்கன்னா சமீபத்தில் லாக்டவுன் காலத்தில் அவங்க வெளியே போயிருக்காங்க அப்போ பார்த்தீங்கன்னா யாரோ ஒரு நபர் அவங்களோட ஆடை விழுகிற வீடியோவை பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாக்களை பதிவற்றம் செஞ்சுட்டாரு இந்த வீடியோவும் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே வைரலாக பரவிச்சு இதே மாதிரி தான் நடிகை தீபிகா படுகோன்னு பார்த்தீங்கன்னா அவங்க நடித்த இங்கிலீஷ் படம் ப்ரொமோஷனுக்காக மும்பையில் நடந்த ஒரு விழாவில் கலந்துக்கிட்டாங்க அதில் அவங்க போட்டு வந்த ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே விமர்சனத்துக்கு உள்ளாச்சு டிவி சேனலில் கூட இந்த ட்ரெஸ்ஸை பற்றி விமர்சிக்க ஆரம்பித்தாங்க இதனால தீபிகா படுகொன்னு பார்த்திங்கன்னா ரொம்பவுமே தர்ம சங்கடத்துக்கு ஆளானாங்க அப்படின் தான் சொல்லணும் ஸோ சினிமாவில் நடிக்கிற நடிகைகளோட சுதந்திரத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள்